அதாவது 80% வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க 20% நான் கொடுக்குறேன் 20% டைரக்டர் நானாகவும் 80% டைரக்டர் அவங்களாகவும் இருப்பாங்க ஃபர்தராக வந்துட்டு கம்பெனி ரன் பண்ணுறக்காக வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணி நமக்காக பண்ணி கொடுக்குறாங்க என்ன ரீசன்னா அவங்க ஒரு புது கம்பெனி வாங்குறதுனால வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டாக்ஸேஷன் ப்ராப்ளமும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகுங்கிறனால நம்ம புது கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட லைபிலிட்டி கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு புது ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க இன்னைக்கு டேட் அதாவது 23/11/2020 இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறது எதுக்காகனா நம்ம போய் இன்னைக்கு அந்த டாக்குமெண்டேஷனுக்கான டிராஃப்டெல்லாம் சைன் இது பண்ணிட்டு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு நமக்கு டேட் டோக்கன் கிடச்சதுன்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்போம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாளைக்கு டியூஸ்டே பண்ண மாட்டாங்க வெனஸ்டே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் தென் ஜிஎஸ்டி ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு டேக் ஓவர் எல்லாமே மாற்றி கொடுக்கணும் மாற்றி கொடுக்காமல் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணோம்னா இன்கார்பரேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது டிரான்சாக்ஷன் நம்ம ஹியூஜாக பண்ண முடியாது எல்லா கஸ்டமருக்குமே நம்ம பணம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாருமே எல்லா கஸ்டமர் அதாவது கேபிட்டல் கெயின் ஆகாத கஸ்டமர் எல்லாத்துக்குமே நம்ம கம்பல்சரி ரீஃபண்ட் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம எண்ணம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கம்பெனியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது எல்லாத்தையும் சீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நம்ம இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம கம்பெனியை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யோசிக்க மாட்டோம் நம்ம வெரி ஃபஸ்ட் டேவே கம்பெனி வந்துட்டு பேமெண்ட் கொடுக்காதுன்னு வெரி ஃபஸ்ட் டேவே வந்துட்டு நம்ம எங்காச்சும் போயிருக்கலாம் நான் அதுக்கப்புறம் கூட ஒரு மீட்டிங் கொடுத்துருந்தேன் லைவ் மீட்டிங் கொடுத்துருந்தேன் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பெனிக்காக இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த டிராஃப்டில் டிராஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா வெட்னஸ்டேக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே வந்துட்டு நியூ ஆஃபீஸ் அண்ட் நியூ கஸ்டமர் கேர் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுன்னா அவங்களோட மெம்பர்ஸ் வச்சே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 80% ஷேரில் அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் வந்துட்டு 100% லைவாக இருக்கும் எந்த கஸ்டமர் வேணாலும் வந்து ஆஃபீஸ் பார்க்கலாம் ஆஃபீஸில் வந்து நானும் அவைலபிலிட்டியாக இருப்பேன் அந்த புதுசாக ஒரு டைரக்டரும் அவைலபிளாக இருப்பார் புதுசாக ஒரு கம்பெனி நேம் வந்துட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியாது என்ன ரீசன்னா நமக்கு ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் முடியல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் முடிஞ்சதுன்னா நம்ம அந்த அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுவோம் புது எம்டி வந்துட்டு லைவில் வருவார் அந்த அவங்க வந்துட்டு யார் டேரக்டர் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர் வந்துட்டு நம்ம கூட லைவில் இருப்பார் நம்ம கூட ஆஃபீஸில் இருந்து ஒர்க் பண்ணுவார் மேக்ஸிமம் எல்லா பேமெண்ட்ஸும் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதாவது வந்துட்டு வித்தின் 2020 முடியறக்குள்ளவே வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி அண்ட் அதர் இன்கார்பரேஷன் அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனானே நம்ம பேமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராம்ப்டாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹியூஜாக ஒரே ஒரு நாளில் வந்துட்டு எல்லா அமௌண்ட்டும் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அவ்வளோ பல்கான அமௌண்ட்ஸ் வந்துட்டு ஒரே நாளில் அப்லோட் பண்ணி நம்மளால் வந்துட்டு சிஎம்எஸ்லேயோ இல்லை மற்ற ஆப்ஷன்லேயோ வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க முடியாது அதே மாதிரி வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் ஆகத்தான் வரும் நிறையில வந்துட்டு நம்ம ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் திடீர்னு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் வர்றதில்லை அப்படிங்கிறனால வந்துட்டு ஆர்ஓயா கன்வெர்ட் பண்ணோம் ஆர்ஓயா கன்வெர்ட் பண்ணாலும் அது நம்மளால வந்துட்டு கரெக்ட் ப்ராம்ப்டாக வந்துட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்க முடியல நிறைய வந்துட்டு நம்மளும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி நம்மளும் தப்பான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்துட்டு நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அதே மாதிரி இப்போ ஃபர்தராக வந்துட்டு நம்ம வர அப்டேட்ஸ் வந்துட்டு புது டைரக்டர் மூலமா கொடுப்போம் நானும் கொடுப்பேன் நானும் ஆஃபீஸில் அவைலபிளாக இருப்பேன் அவர் ஆஃபீஸில் அவைலபிளாக இருப்பார் கஸ்டமர் கேரும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிரும் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஒன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்போ சொல்கிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு இடையில் வந்துட்டு கேஸ் அது பல காரியங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க கண்டிப்பாக அப்படி போகாதீங்க உங்களால் வந்துட்டு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க 32,000 பேர் இருக்காங்க 32,000 பேருக்கும் வந்துட்டு பணம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறத அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற அந்த ஒர்க்குக்காக வந்துட்டு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க யாருக்குமே பேமெண்ட் கொடுக்க முடியாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம் எதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்துட்டு இந்த டேட் சேஞ்சிங் டைம்ல வந்துட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த புதுசாக வர டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் இஷ்யூ வருது இதனால அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஜாயின் வெஞ்சரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்போம் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரணும் எல்லாரும் ப்ராம்ப்டாக வந்துட்டு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வெட்னஸ்டே வந்துட்டு கரெக்டான டேட் எப்போ இருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வெட்னஸ்டே ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாதான் நமக்கு வந்துட்டு இன்கார்பரேஷன் எத்தனை நாள் ஜிஎஸ்டி சேஞ்சிங் எத்தனை நாள் பேங்கிங் ஒர்க் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ டேஸ்னு வந்துட்டு தெரியும் அந்த டேஸ் வந்துட்டு தெரிஞ்சதுன்னா அதை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம் அதுலேருந்து 1 or 2 days வந்துட்டு பிஃபோராகவே நம்ம பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்துட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம்
100% 2020 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆயிரும். இது வந்துட்டு நான் உறுதியாக சொல்கிறேன். யாருமே வந்துட்டு இது பேமெண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், கண்டிப்பாக பேமெண்ட் வரும். அதுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். நம்ம கம்பெனி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்தும் நம்ம வந்துட்டு அதை டேக் பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம வந்துட்டு இந்த அளவில் வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். வேறு எந்த ஃபர்தர் அப்டேட் இருந்தாலும் வந்துட்டு நான் வித் டாக்குமெண்டேஷனோடு உங்கள்கிட்ட வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஆஃபீஸ் லைவ் ஆகும். இந்த வீக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே ஆஃபீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஒர்க் பார்த்துருவோம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு கஸ்டமர் கேர் இருப்பாங்க. ஆஃபீஸ் வந்திங்கன்னா புது டேரக்டரை மீட் பண்ணலாம், என்னையும் மீட் பண்ணலாம். ரெண்டு பேர் ஆஃபீஸில் அவைலபிலிட்டியாக இருப்போம். இப்போவும் சொல்கிறேன், நான் டேரக்டர் இல்லாமல் நான் வந்துட்டு இன்னொருத்த பேரில் கம்பெனி மாற்றிட்டு போகல. அவங்களுக்கு வந்துட்டு 80% ஷேர் கொடுக்குறோம். நான் வந்துட்டு 20% ஹோல்டு பண்ண போகிறேன் ஷேர். அந்த 20% லைபிலிட்டிக்கான அமௌண்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி போட போகிறேன். 80% லைபிலிட்டிக்கான அமௌண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக ரன் பண்ணுற பிஸ்னஸில் வந்துட்டு அவங்க 80% ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க, நான் ஒரு 20% ப்ராஃபிட் எடுப்பேன். அது மட்டும்தான் வித்தியாசம். இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறனால மட்டும்தான் கம்பெனி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இதனால வந்துட்டு நம்ம கம்பெனி சேஞ்ச் ஆயிடுச்சு, டேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பணம் வராது, அந்த மாதிரி வந்துட்டு நெகட்டிவ் டாக்ஸே வேணாம். எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கறதுக்கு தான் கம்பெனி வேலை செய்யுது. இல்லைன்னா இப்போ கூட நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய ஒர்க் இருக்குது, டிராஃப்ட் டிசைன் பண்ணணும், தென் லீகல் பார்க்கணும், தென் வந்துட்டு ஆடிட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. இத்தனை ஒர்க்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமர் கேர் இல்லாதனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு நான் இது பண்ணுறேன். மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் வெட்னஸ்டே வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ஒன்ஸ் கைக்கு வந்துருச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டமர் கேர் லைவ் பண்ணி கொடுப்போம். எப்போ வேணாலும் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஃபர்தர் அப்டேஷன் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வெட்னஸ்டே நம்ம முடிஞ்சோடனே வந்துட்டு கரெக்டான டேட் இந்த டேட்லேருந்து ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து